கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஊத்துக்குளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 239 மாணவ மாணவிகளுக்கு 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கிய பின் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இந்த விலையை குறைத்தவுடனேயே ஏறத்தாழ 3 லட்சம் இணைப்புகள் அதிகமாக இப்போது மக்கள் நம்முடைய செட்டாப் பாக்ஸ்களை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே கூடிய விரைவில் இது 35 லட்சமாக உயரும். ஆகவே எந்த கேபிள் டிவி ஆபரேட்டராக இருந்தாலும் அரசு நிறுவனத்தினுடைய செட்டாப் பாக்ஸுகளுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று முதல்ல கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் நம்முடைய செட்டாப் பாக்ஸுகளுக்கு விலை கிடையாது, யார் கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அதேபோல் குறைந்த விலையில் 130 ரூபாயும் ஜிஎஸ்டி 153 ரூபாய் தான் கொடுக்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அதற்கு மேல் யாரும் வாங்கக்கூடாது என்பதுதான் தமிழக அரசினுடைய நோக்கம். அதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அதற்கு மேல் யாராவது செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.